அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாழைக்காய் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 10, குண்டு குண்டாக நறுக்கி எடுத்துக்கணும். வாழைக்காய் 2 எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி காய வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழைக்காய் இதில் சேர்த்து லேசான கொதி வரையில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் உள்ள அந்த துவர்ப்பு போடுறதுக்காக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு இது ஆகாது, இந்த துவர்ப்பு வயிறு உப்பீசம் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துட்டு லேசாக கொதி வரையில் வடிகட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வாழைக்காய் அப்படியே சேரணும்னா இந்த மாதிரி சுடுதண்ணியில் சேர்க்காமல் அப்படியேவே எடுத்துக்கலாம். லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. அடுப்பாக பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன். ரொம்பலாம் வேக வச்சிட வேண்டாம். மசாலா அரைக்க 1/2 கப் தேங்காய் பூ, பூண்டுப்பல் பெருசாக இருந்ததுன்னா ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். பொடியாக இருக்கனால இந்த அளவு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நைஸாக அரைச்செடுத்துக்கணும். இதை பச்சையாகவே அரைச்செடுத்தால் போதும். வதக்கியும் அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தனி சேர்த்து நைஸாக அரைச்செடுத்துருக்கேன். பட்டை இலை 1 கிராம்பு, 1 ஏலக்காய் எடுத்திருக்கேன். வாசனை சாமான் எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வதக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு, இப்போ காய் சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் காயை சுடுதண்ணியில் சேர்க்காமல் சேர்த்துக்கினீங்கன்னா 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். காய் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள். பச்சை வாசனை போக வதக்கிட்டு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். முதல்ல இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி கொதிக்கட்டும். இப்போ ஒரு மூடி வச்சு மூடி கொதிக்க விடலாம். இப்போ கொதி வந்துடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வாழைக்காய்க்கு உப்பு கம்மியாக தான் சேரும், பார்த்து சேர்க்கணும். இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இந்த அளவு கெட்டியாக இருக்குது. இந்த அளவு கெட்டித்தன்மை சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இலக்கமாக வேணால் 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விடலாம். குருமா ரெடி ஆகிடுச்சு, அடுப்பாக பண்ணிடலாம். இது சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூடவும் சேர்த்து சாப்பிடலாம். இது கூட காரத்துவையல் மண்டி பச்சடியெல்லாம் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும்.